தாய்படுத்தியிருந்தால் வருந்துகிறேன் இதை யார் சொன்னது என்று கேட்டால் நம்ம விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்தான் சரி யாரிடம் வருத்தம் தெரிவித்தார் மன்னிப்பு கேட்டார் என்றால் நம்ம முன்னாள் ஆளுநர் தமிழிசை மேடம் கிட்டதான் ஏன் என்ன ஆயிற்று தமிழ்நாடு உட்பட தேசிய அளவில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் தேசிய மது விளக்கு சட்டம் இயற்ற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு சமீபத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான தோல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கத்தின் தலைமை இடத்து பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் மகளிரணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் பெண்களை நடத்தும் இந்த மாநாட்டின் மூலம் தமிழ்நாடு உட்பட தேசிய அளவில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மது மற்றும் போதைப் பொருட்களை முற்றாக ஒழிக்க சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட நோக்கம் குறித்து நடத்தப்பட்டது மது மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்கும் நோக்கத்தில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் பன்னிரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி டி கே எஸ் இளங்கோவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தேசிய நிர்வாகியான ஆனி ராஜா சிபிஎம் சார்பில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் தேசிய துணைத் தலைவர் உ வாசுகி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் பங்கேற்றனர் அந்த மாநாட்டை விசிகா மகளிர் அமைப்பு நடத்தியது விசிகா மாநாடு காரணமாக கூட்டணி கட்சி மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறதே ஆளும் கட்சி என்ன போகிறது என்ற கேள்விகள் திமுகவை நோக்கி கேட்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற்றது இதற்கு கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமை வகித்தார் அந்த மாநாட்டில் கசப்பான சம்பவங்களும் அரங்கேறியது மது ஒழிப்பு மாநாட்டில் மது வளர்ச்சி மாநாடு என்று விமர்சிக்கப்பட்டது ஏனெனில் மாநாட்டில் பங்கேற்றவர்கள் மது அருந்தும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலானது மேலும் தொண்டர்கள் பெண் காவலர்களை சூழ்ந்ததாகவும் மாநாட்டில் கலந்து கொண்ட பெண்களுக்கே அங்கு பாதுகாப்பு இல்லை போன்ற பல குறைகள் சொல்லப்பட்டது இது குறித்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் காந்தியை தவிர்த்துவிட்டு காமராஜர் நினைவிடத்தில் மட்டும் மரியாதை செலுத்தியுள்ளார் மது ஒழிப்பை வலியுறுத்த முடியவில்லையே என்ற குற்ற உணர்வு காரணமா என்று தெரியவில்லை என முன்னாள் ஆளுநர் தமிழிசை தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து வி மாநாட்டில் திருமாவளவன் பேசும்போது காந்தியின் கொள்கைக்கு நான் எதிரானவன் அதாவது நாள்தோறும் மது அருந்துவேன் என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சொல்வதாக தெரிகிறது அப்படியென்றால் அவர் குடிப்பாரா அவர் குடிக்க மாட்டார் என நம்புகிறேன் அவரை போல எனக்கும் அந்த பழக்கம் கிடையாது என்று தெரிவித்திருந்தார் இவ்வாறு தலைவர்கள் பேசியது சர்ச்சையான நிலையில் இரு தரப்பிலும் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி கட்சியினர் சார்பில் அறிக்கைகள் வெளியிடப்பட்டன இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சிக்கு திருமாவளவன் அவர்கள் அளித்த பேட்டியில் மது ஒழிப்புக்காக போராடிய காந்தி பிறந்த நாளில் மாநாடு நடத்தினோம் அவரது சிறைக்கு மரியாதை செலுத்த சென்றபோது ஆளுநர் வந்த பிறகுதான் அனுமதிக்க முடியும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் மாநாட்டுக்கு செல்ல வேண்டியிருந்ததால் காத்திருக்க முடியவில்லை மறைமுகமாக எனக்கு ஏதோ ஈடுபாடு இருப்பதாக சொல்ல வந்தார் எனவே உங்களைப் போல்தான் நானும் என்று சொன்னேன் என்னை காயப்படுத்தும் வகையில் பொது மக்களிடையே திருமாவளவனுக்கு மது ஒழிப்பு கொள்கையில் முரண்பாடு இருப்பதாகச் சொன்னதால் நான் பதிலளித்தேன் இது அவரை காயப்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன் என்றார் திருமாவளவன் இவ்வாறு பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டது நல்ல முன்னெடுப்பாக பார்க்கப்படுகிறது